கேரளாவில் சபரிமலை கோவில் உள்ளிட்ட நாட்டில் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பெண்களை அனுமதிப்பது தொடர்பான வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் 3 வார காலத்திற்கு ஒத்திவைத்துள்ளது. இது தொடர்பான வழக்கை தலைமை நீதிபதி எஸ் ஏ போப்டே தலைமையிலான 9 பேர் கொண்ட அமர்வு இன்று விசாரித்தது. வழக்கு தொடர்பாக பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் எந்தெந்த விவகாரங்கள் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்ய மூத்த நீதிபதிகள் 4 பேரை நீதிபதிகள் நியமித்தனர். இந்த நீதிபதிகள் கலந்து கொள்ளும் கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறும் என்றும் நீதிமன்ற பதிவாளர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். முன்னதாக இந்த விசாரணையின் போது தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்கப் போவதில்லை என்றும் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பு குறித்தே உத்தரவு பிறப்பிக்கப் போவதாக தலைமை நீதிபதி கூறினார். சபரிமலை கோவில், மசூதி உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பான வழக்கை 9 பேர் கொண்ட அமர்வு விசாரிக்க வேண்டும் என்று கடந்த நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றத்தின் 5 பேர் கொண்ட அமர்வு பரிந்துரை செய்திருந்தது. சபரிமலை கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அப்போது 5 பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வில் 3 நீதிபதிகள் இது தொடர்பான வழக்கை 9 பேர் கொண்ட அமர்வு விசாரிக்க பரிந்துரை செய்தனர். 2 நீதிபதிகள் மறு ஆய்வு மனுக்கள் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை செயல்படுத்தக்கோரி உத்தரவு பிறப்பித்தனா்.